ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் இன் த ஃபிலிம், இதை பற்றி ஒரு சில க்வெஸ்சன்ஸ் இப்போ நான் கேட்க போகிறேன். வில் ஸ்டார்ட் வித் சிங்கம்புலி சார். சார், நீங்கள் வந்து ஒரு காமெடியெல்லாம் நிறையா படங்களில் நடிச்சிருக்கீங்க, பட் இந்த மாதிரி ஒரு அனிமல் கேரக்டருக்கு காமெடியாக பேசுறது, இது என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு இருந்தது சார் படத்தில்? அனைவருக்கும் வணக்கம். நேற்று வரைக்கும் சிங்கம்புலியாக இருந்தத லயன் கிங்கா மாத்தின டிஸ்னிக்கு நன்றி. நான் படம் அஜித் படம், சூர்யா சார் படம் எல்லாம் பண்ணி டைரக்ஷன்லாம் பண்ணி இப்படி ஏதோ காமெடியாக கேரக்டர்லாம் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் இனி அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த கிருபாகரன் என்னை கூப்பிட்டு அழைச்சி இந்த மாதிரி டீமோன் அப்படின்னு ஒரு கேரக்டர் பேச சொன்னாங்க. பட் எனக்கு புதுசாக இருந்துச்சு, எனக்கு எப்படி பண்ணுறது என்னன்னு தெரியல. பட் நான் பேசி ரொம்ப சிரமப்பட்டேன்னா நான் சொல்ல முடியாது, அதை ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன். அது அது கொஞ்சம் அந்த ஹெட் ஷேக்கெல்லாம் பார்த்து பார்த்து கொஞ்சம் பண்ண வேண்டியிருந்துச்சு. நான் ஒரு நாளில் முடிக்கலான் இருந்தேன், ஒரு 3 days ஆச்சு பண்ணிட்டேன். கிரேட். அரவிந்த் சாமி சார், நீங்கள் தான் வந்து ஸ்காராக நடிச்சிருக்கீங்க. எந்த படமாக இருந்தாலும் வந்து டு ஹாவ் அ பயங்கர ஸ்ட்ராங்கான ஹீரோ, வி நீட் அ ஈக்குவலி ஸ்ட்ராங் வில்லன். அண்ட் ஸ்காரோட கேரக்டர் பொறுத்த வரைக்கும், ஸ்கார் இஸ் வெரி ஜெலஸ், விண்டிக்டிவ் இன் நேச்சர். இது வந்து ரொம்ப நார்மலான குவாலிட்டி தான், எல்லா மனுஷங்களுக்கும் இருக்கிற ஒரு குவாலிட்டி தான். பட் ஆஃப்டர் வாய்ஸிங் ஃபார் ஸ்கார், நீங்கள் வந்து இந்த மாதிரி நெகட்டிவ் குவாலிட்டிஸை நமக்குள்ளே கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அதை எப்படி ஹைட் பண்ணி பாசிட்டிவாக நம்ம ப்ரெசென்ட் பண்ணிக்க முடியும் நம்மளை நினைக்கிறீங்க? பிகாஸ் வி ஹாவ் இட் இன் அஸ், பட் வி கான்ட் பி ரியாலிட்டியில் அது நல்ல நேச்சர் இல்லை. ஸ்டார் பண்ணுறது வந்து தப்புன்னு கூட சொல்ல முடியாது, பட் ஸ்டார் இஸ் ஸ்டார். ஸோ நீங்கள் ஸ்டாராக இருந்ததுனால அந்த நெகட்டிவ் குவாலிட்டிஸை நம்ம மனுஷங்களாக எப்படி ஹைட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? வணக்கம். ஸ்டாருக்கு ஆப்வியஸ்லி அது பண்ண முடியாது. எனக்கு ஸ்டார் ஹேஸ் டு பி அ நெகட்டிவ் கேரக்டர். ஸோ இந்த குவாலிட்டிஸ், நீங்கள் சொன்ன இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் எப்போ குட் குவாலிட்டிஸை ஓவர் டேக் பண்ணதோ, இல்லை அதுக்கு நம்ம எப்போ ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோமோ, அப்போ தான் நம்ம நெகட்டிவ் ஒரு நெகட்டிவ் ஷேடை ஷேட் காட்டப்படும் வாழ்க்கையிலும் சரி இதுலையும் சரி. நம்ம ரியல் லைஃப்பில் ஆப்வியஸ்லி இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நினச்சி நம்ம அதோட ஒரு அந்த எப்போது வருதோ அதை தட்டி உட்காரச்சிடணும். ஓகே. ஹாய் சிம்பா, புக்ஸ்லேருந்து மூவிஸ்லேருந்து கேம்ஸ்லேருந்து லயன் கிங் இஸ் எபிக், நம்ம வந்து அதை மறக்கவே முடியாது. வி ஆல் ஹாவ் தட் ஒரு சைல்ட்ஹுட் மெமரி. என்னமோ சொல்லாரா? ஓகே. ஸோ வாட் ஐ வாண்ட் டு நோ இஸ், முதல் முதல்ல வந்து நீங்கள் தான் சிம்பாவாக நடிக்கிறீங்க, ஐ மீன் வாய்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்ற நியூஸ் உங்களுக்கு கேட்கும்பொழுது ஹவு டிட் யூ ஃபீல், ஹவு எக்ஸைட்டட் வர் யூ? எல்லோருக்கும் வணக்கம். லயன் கிங்கிற படம் வந்து சின்ன பசங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா வயசில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப தெரிஞ்ச ரொம்ப பிடிச்ச ஒரு படம். பிகாஸ் இப்போ தான் பேசிகிட்டு இருந்தோம் சிங்கப்பள்ளி நானும், இது வந்து அவ்வளோ சிம்பிளான ஒரு கதை. மிகப்பெரிய வெற்றி படங்களோட ஒரு சீக்ரெட் அதான் நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளான ஒரு கதையை வந்து எவ்வளோ ஆழமாக அழுத்தமாக சொல்ல முடியுதோ அது அவ்வளோக்கு அவ்வளோ பெரிய வெற்றி படமாக மாறும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு லயன் கிங்கில் சிம்பாங்கிற கேரக்டர் வந்து எனக்கு ஆஃபர் பண்ணுறப்போ முதல்ல வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. பிகாஸ் ஏன் மூஞ்சியே பார்த்து பார்த்து டப்பிங் பேசி 17 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் பெட்டரானு நல்லா நடிக்கிற ஒரு மூஞ்சியை பார்த்து டப்பிங் பேசினா இன்னும் நல்லா இருக்குமே தோணுச்சு. என்னோட ரொம்பவே சிறப்பாக நடிச்சிருக்கு இந்த சிங்கம், அண்ட் பார்க்கறதுக்கும் ரொம்ப கம்பீரமாக அழகாக இருக்கு. ஸோ அதுக்கு குரல் கொடுக்கறதுல கொஞ்சம் கூட எனக்கு ஒரு தயக்கமே இல்லை. பிகாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் அ லைஃப் டைம்னு சொல்லுவேன். அண்ட் இது ஒரு ரொம்ப நல்ல பாசிட்டிவான ஒரு விஷயம். பிகாஸ் இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் எங்களுக்கு வரும். இது வந்து வெறும் டப்பிங் ஆர்டிஸ்ட் மட்டும் கொடுக்காத ஒரு கொடுக்குற ஒரு மரியாதையாக இல்லாமல் ரெகுலர் ஆக்டர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு மரியாதையாக மாறுதுங்கிறது ரொம்ப பாசிட்டிவான விஷயம். ஃபண்டாஸ்டிக். பும்பா அழகாக வந்து சிம்பா பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்கீங்க, நீங்கள் படத்துலையும் வந்து சிம்பாவோட ஃப்ரெண்ட் அப்படின்றதுனால உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, நம்ம எல்லாருக்குள்ளேயும் வந்து ஒரு மனுஷத்தன்மை தாண்டி ஒரு மிருகத்தன்மையும் இருக்கு. சில பேருக்கு வந்து அது பர்சனாலிட்டியில இருக்கும், பார்க்கறதுல இருக்கும், இவங்க பார்த்தா வந்து ஒரு பூனை மாதிரி இருக்காங்க அப்படிலாம் கூட சொல்லுவாங்க சில பேர். சில பேருக்கு வந்து அது ஒரு கேரக்டரிஸ்டிக் ட்ரெய்ட்டாக இருக்கும். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க உங்களை பார்த்தா வந்து, இல்லை உங்ககிட்ட இருக்கிற ஒரு அனிமல் கேரக்டர் அப்படின்னா அது எது? முதல்ல அனைவருக்கும் வணக்கம், பத்திரிகை தொலைக்காட்சியும் பற்றி வணக்கம். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டிஸ்னி டீமுக்கு நன்றி. நான் இது வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து நம்ம நடிக்கும்போது நம்ம சின்ன சின்ன கேரக்டருக்கு சும்மா மைண்ட் வாய்ஸ்லாம் நிறைய அங்கே தெளிச்சு விடுவோம், பட் இங்கே வந்து அதுக்கு நோ சான்ஸ்.
அது என்ன பார்க்குது, என்ன பேசுது, மூக்கை உறிஞ்சுதா, வாயை ஒட்டாய் விடுதா, இதை மட்டும் கரெக்டாக பார்த்து பர்ஃபெக்டாக போகணும். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இது. என் கேரக்டர் பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டான அளவுக்கு தான் டப்பிங் கொடுத்துருப்பேன் ஒரு மைக் வாய்ஸு. அதனால் வந்து நானும் சரி சிங்கம் இல்லைனாலும் அவ்வளவு எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக வந்து அந்த கேரக்டர் டிமாண்ட் இருக்கும். இதில் வெரி இன்னோசன்ட் கேரக்டர் என்னை மாதிரி. ஆமாம், ஆனால் கடைசியில் வந்து அந்த இன்னோசன்ட் வந்து ஒரு ஃபயர் ஆகும், அதை நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். அதனால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த படம். ஆசம். சிங்கம்புலி சார், உங்களோட இந்த படத்தில் நீங்கள் வாய்ஸ் பண்ணதுலேயே ஒரு ஃபேவரட் டயலாக் ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன் எங்களுக்கு இப்போது. ஏன்னா உங்கள் வாய்ஸஸ் எதுவுமே எங்களால் கேட்க முடியல, இதெல்லாம் சஸ்பென்ஸில் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரவிசங்கர் சாரோட வாய்ஸ் தான் ட்ரெய்லரில் வந்திருக்கு. ஸோ ஸ்கார் அண்ட் மொஃபாசா இந்த ட்ரெய்லர் ஒன்லி டூ வாய்ஸஸ். யா, ஓ ரைட், ஓகே. ஸோ உங்களோட வாய்ஸை வந்து நாங்கள் கேட்கணும்னு ஆசைப்படுறோம் இப்போ. இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டப்பிங் டீமில் அது எல்லாம் பண்ணும்போது ஒரு பெரிய மொராலிட்டி, ஒரு பெரிய ப்ரோட்டோக்கால் மாதிரி நிறைய ஒரு ரூல்ஸே இருக்குது. இதில் இது தான் பேசணும், இது பேசக்கூடாது, ஓவர்லாக பேசக்கூடாது, நீங்களாம் ஒன்றும் பேசக்கூடாது, இது வந்து ஒரு வேர்ல்டு வைடாக இருந்தது, இது ஒரு ஸ்கெட்ச் இருக்குது, ஐயோலாம் சொல்லக்கூடாது, கடவுள் சொல்லக்கூடாது, இதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ இது ஒரு அந்த முன்னாடியே நம்ம கிராஃபிக்ஸில் அந்த படமெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. பட் இந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருந்தால் அந்த குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. இப்போ நாங்கள் மற்ற படங்கள்லாம் பேசும்போது ஃபீல்டில் பண்ண தப்பெல்லாம் இங்கே வந்து ஒப்பேத்துருக்கு, அது டப்பிங்கில் பார்த்துக்கலாம் அந்த லைவாக புரியுது. இப்போ தமிழ் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது வெற்றி படம் தான் நான் சொல்கிறது. ஒரு கேரக்டர் ஓடும், ஓடுது, ஒன்று விரட்டுது, அது நாலு லெஃப்ட் ரைட் பாசிங்கெல்லாம் எடுத்தாங்க. நாலாவது லெஃப்ட் ரைட் பாசிங் எடுக்கும்போது அந்த சட்டையை மாற்றி எடுத்துட்டாங்க. முன்னாடி ஓடுனது பச்சை சட்டையாக போட்டிருந்தது ரெண்டு நாள், மூணாவது நாள் சிவப்பு சட்டையாகிடுச்சு. இப்போ டப்பிங்கில் வந்து சட்டையை மாற்றி போட்டு ஓடனா உன்னை விடமா விட்டுருவனா அப்படின்னு பேசிட்டா ஓகே அப்படின்னு புரியுங்களா. இதில் எல்லாம் இதெல்லாம் அங்கே இதெல்லாம் சமாளிஃபிகேஷன், இதெல்லாம் சமாளி இல்லாமல் இது இருக்குது. இந்த படம் வந்து எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு. நான் தான் டீமும், என்னை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் என்ன இருக்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு டயலாக் எங்களுக்கு அதை சொல்லுங்களேன். ரொம்ப பெஸ்ட்னா உனக்கு என்னடா மேலே வருது, இவனுக்கு என்ன கீழே வருது, அதனால தான் நான் பாதி நேரம் மண்ணுக்குள்ளேயே உட்காந்துக்கிறது, மண்ணுக்குள்ளேயே படுத்துக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே, எண்டில் நம்ம பூம்பாவோட மேலே ஏறி நான் போகும்போது முத ஒன்று சொன்னேன், கொஞ்சம் கொம்பு வச்ச சிங்கம்டா நீ அப்படின்னு சொன்னேன். அப்புறம் மேலே அவங்க வந்து இல்லை சார் வேறு ஒன்றும் சொல்லாமல் ஒன்று, ஏ நீ பண்ணிக்குட்டியாக பிறந்த சிங்கம்டா அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இது மாதிரி நிறையா இருக்குது. நானே பயங்கர என்ஜாய் பண்ணி சித்தார்த்தில் கூட சொல்லிகிட்டு இருந்தேன். இப்படி நிறையா இருக்குது, எனக்கே ரொம்ப ரசிக்கக்கூடியதாக இருக்குது. அன்ஃபர்கட்டபிள் ஃபிலிமாக எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. வெரி நைஸ் சார். அர்வின் சுவாமி சார், 25 வருஷம் முன்னாடி நீங்கள் தான் சிம்பாவுக்கு குரல் கொடுத்தீங்க, இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக வில்லன் ஸ்கார்க்கு வந்து குரல் கொடுத்துருக்கீங்க. ஹவ் இஸ் திஸ் விஸ்வரூபம்ல கமல் சார் சொல்ற மாதிரி அந்த ஹீரோ அண்ட் தி வில்லன் அப்படிங்கற மாதிரி ஃப்ரம் ஹீரோ டு வில்லன் இன் தி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், ஹவ் டு யூ see that? 25 இயர்ஸ் பேக் பண்ணும்போது எனக்கு ரோபோ சங்கர் சார் சொன்ன மாதிரி ஒரு அனிமேட்டட் கேரக்டருக்கு பண்ணா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்றதுக்காக பண்ணேன். ஆஃப் கோர்ஸ் லயன் கிங் இஸ் a fantastic film, so we want to be also part of it. இப்போ இந்த தினம் வந்து ஸ்காரோட கேரக்டர் வந்து நம்ம இன்னும் நிறையா அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னாக்க அதான் ஸ்கார் தான் ப்ரொவைட்ஸ் ஆல் த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். ஒரு ஸ்டோரியை நல்ல சுவாரஸ்யமாக்குறது ஸ்கார். அதில் எப்படி இன்னும் அந்த கன்னிங்கும் அந்த ஸ்லைனஸும் எப்படி அதில் டைலாகில் கொண்டு வர முடியும், டோனில் கொண்டு வர முடியும், மாடுலேஷனில் கொண்டு வர முடியும், எப்போ அக்ரெஷன் தேவையோ அக்ரெஷன், எப்போ இந்த ஸ்கீமிங் இது தேவையோ, எப்போ அந்த ஏமாத்துகிற சில சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ப்ரொஃபஷனலி இட் வாஸ் இருந்துச்சு. இது ரெண்டில் வந்து ஒரு ஃபேவரட் பிக் பண்ணுவானா நீங்கள்? ஸ்கார். ஸ்கார், ஓகே. ஆக்சுவலி சித்தார்த், நீங்களும் வந்து யூ நாட் இன் யுவர் ஹெட், ஓடியோ சி இல்லை, எல்லாம் நம்பிக்கை தான். 25 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு ஸ்கார் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை தான், வேறு எதுவும் இல்லை. ஏன்னா அந்தந்த வயசுக்கு அந்தந்த டேலண்ட்டுக்கு அந்தந்த மெச்சூரிட்டிக்கு ஒரு கேரக்டர் கிடைக்கும். ஸோ அவர் சின்ன வயசு சிம்பா பண்ணிட்டாரு, எனக்கும் சின்ன வயசு அதே மாத்திக்கிட்டு அப்படியே 25 இயர்ஸ்க்கு அப்புறம் ஸ்கார் வரும்னு நம்பிக்கை. உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்ச இன்னொரு கேள்வி, இப்போ வந்து படத்துல சிம்பா ஒரு கியூட் கப்பா வரும், அதுக்கப்புறம் லைஃப் வில் த்ரோ லாட் ஆஃப் சேலஞ்சஸ்,
ஒரு பயங்கரமாக அவெஞ்ச் பண்ணணுன்ற ஒரு மோடுக்குள்ளே வந்து அதுக்கப்புறம் லைஃபே சேஞ்ச் ஆகி ஒரு லைன் ஆகும் அதெல்லாம். ஸோ எல்லார் லைஃப்லையும் இந்த மாதிரி ஒரு ஒரு ட்ரான்சிஷன் ஒன்று நடக்கும், வேர் வி ஆல் பிகம் ஃப்ரம் கியூட் லிட்டில் கப் டு அ லயன், ஒரு சேலஞ்சிங் சுச்சுவேஷனில். நீங்கள் அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் எந்த ஒரு சுச்சுவேஷனை சொல்கிறீங்க? இல்லை, என் லைஃப்பில் வந்து இன்னும் ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் போயிட்டுருக்கு. பிகாஸ் எனக்கு என்ன வயசானாலும் இந்த சின்ன பொண்ணு குட்டி மாதிரி தான் பார்க்குறாங்க. ஸோ எனக்கு இன்னும் வயசாயிடுச்சுன்னு நம்பிக்கை யாருக்கும் இன்னும் வரல. ஸோ நான் அந்த கப் ஃபார்ம்லேயே இருக்கேன், சின்ன பொண்ணே தான் இருக்கேன். பட் ஐ திங்க் படத்தில் வர ஒரு ரொம்ப முக்கியமான கருத்து வந்து வாழ்க்கை ஒரு வட்டம், அதாவது சர்க்கிள் ஆஃப் லைஃப். அது வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. அந்தந்த இடத்துல எது இருக்கணுமோ அது இருக்கணுங்கிற ஒரு ஒரு தத்துவமும், அட் த சேம் டைம் எதுக்கு ஒரு நேரம் வருதோ அந்த நேரத்தில் தான் அது உருவாகுங்கிற ஒரு ஒரு தத்துவத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க இந்த படத்தில். அண்ட் ஐ திங்க் அதான் எனக்கு இந்த இந்த படத்தில் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு கருத்து. இதை வந்து நம்ம அனிமேட்டட் ஒரு கார்ட்டூன் படமாக பார்க்குறச்சு, அந்த ஆழமும் அழுத்தமும் அப்பவும் ரொம்ப அழகாக இருந்தது. இதே கதையை நான் வந்து நியூயார்க்கில் வந்து ஸ்டேஜில் பார்த்துருக்கேன். அது பார்த்த ஒரு 10 நிமிஷம் என்னடா பார்த்தோம்னு ஒரு ஸ்தம்பிச்சு போகிற லெவலுக்கு அதை வந்து உங்களை இம்ப்ரெஸ் பண்ணும். ஏன்னா அவ்வளோ அவ்வளோ லைவ்ல வந்து டான்ஸ் கோரியோகிராஃபியோட எந்த கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸும் இல்லாமல் லைவ்ல பண்ணி காட்டுவாங்க இதே கதையை. ஸோ அதை நான் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருக்கேன். அண்ட் அதை வந்து இப்போ இந்த லேட்டஸ்ட் கம்ப்யூட்டர் கிராஃபிக் மேஜிக் கூட பார்க்குறப்போ நிஜமாவே நான் என் வீட்டில் நான் ஒரு பூனை வளர்த்துட்டு இருக்கேன். ஆனால் அந்த பூனை தான் என்ன வளர்த்துன்னு வச்சுக்கோங்களேன், பூனை வளர்க்குறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் சிம்பா பார்க்கறச்சு எனக்கு என் பூனை தான் தெரியுது. ஏன்னா என் நிஜமாவே ஒரு ஒரு சிங்கமோ ஒரு பூனையோ அவங்க முன்னாடி நடித்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த படத்தில் அவங்க ஜங்கிள் புக்கையும் தாண்டி ஒன்று அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ ஜஸ்ட் வாஸ் கம்ப்ளீட்லி ப்ளோன் அவே. ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு ரியல் லைஃப்லாம் விடுங்க, நிஜமாவே ஒரு ஃபிலிம் லைஃப்பில் ஒரு கரியரில் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம நேரில் பார்த்து அதில் வந்து ஒரு ஒரு பாட்டாக இருக்கோங்கிறது நான் ரொம்ப பெருமையாக சொல்ல விரும்புகிறேன். பும்பா, உங்ககிட்ட வந்து ஃபைனல் கேள்வி இந்த இன்ட்ராக்ஷனோடது. நம்மளோட பாட்டி கதைகள், நம்மளோட மித்தாலஜி, இதுலேயே வந்து நிறைய கதைகள் இருக்குது. இப்போ நம்ம லைன் கிங்லாம் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு என்ன தோணுது, நம்ம கதைகளில் எந்த கதையை வந்து இந்த மாதிரி எடுத்தால் சூப்பராக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, ஆக்சுவலாக நான் முதல்ல வந்த லைன் கிங்கே பார்த்ததில்ல, ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நான் வந்து டப்பிங். அதில் எனக்கு அதனாலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸு இது. அதுக்கப்புறம் தான் தெரியும் அரவிந்த் சாமி சார் வந்து 25 வருஷத்துக்கு மாதிரி கொடுத்துருக்காரு, சித்தார்த் புதர் வந்து இவர் ஒரு பயங்கரமான ஃபேன், பெரிய ஃபாலோயிங் இருக்குன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ ஃபஸ்ட் டைம் ஏதோ ஒரு அனிமேஷன் மூவி டப்பிங் கொடுத்துருக்காங்கன்னு நான் சும்மா கேஷுவலாக தான் போனேன். பட் உள்ளே போய் ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது தான் ஒரு எவ்வளோ பெரிய வேர்ல்டு வைடு ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு படத்தில் ஒரு தமிழ் வெர்ஷனில் நம்மளுடைய டப்பிங் வாய்ஸ் இருக்குன்றப்போ ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது அண்ணன் சொன்ன மாதிரி நான் ஒரு மேடையில் வந்து ஒரு அவார்டு வாங்கி நான் பேசின ஒரு டயலாக்கை, இதை ஆக்சுவலாக இன்னோசன் கேரக்டர் சொன்னேன் இல்லையா, கிளைமேக்ஸில் ஒரு மாதிரி சுற்றி வளர்ச்சுவானு அப்போ சொல்லுவார். அதுக்கு முன்னாடி வந்து என் கேரக்டர் எப்பவுமே கேஸ் விடுற கேரக்டர், ஜிம்பா வந்து ஏப்பம் விடுற கேரக்டர், நல்லா இருக்கிறதெல்லாம் மேய்ஞ்சிட்டு நல்லா பப்பரப்பான விட்டத்தை பார்த்து படுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு அப்படின்னு ஏப்பம் விடுவார். விட்டு அடுத்த செகண்ட் கேஸ் வரும். அப்போ ஒரு வந்து டிமோன் கேட்க என்னடா பண்ணிட்டீங்க, அப்போ நான் சொல்லுவேன் அவனுக்கு முன்னாடினா எனக்கு பின்னாடி. இப்படி இருக்க ஒரு இன்னோசன்ட் கேரக்டர் கடைசியில் சுற்றி வளைக்கும் போது அப்போ அவர் சொல்லுவார், பூம்பா உன் கதை முடிஞ்சு அப்படின்னு. அப்போ திரும்பி ஒரு டைலாக் பேசுவேன், அது டப்பிங்லேயும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. பண்ணிங்கன்னா எப்பயுமே ஃபன்னியாக இருக்கும்னு நினச்சியாரா, ஐ எம் நாட் அ ஜீரோடா, ரைட் நவ் ஐ எம் அ ஹீரோடான்னு சொல்லி டேக் அப் ஆகாங்க. ஸோ வெரி நைஸ், தேங்க்யூ. சூப்பர். ஸோ இந்த மாதிரி பயங்கரமான எக்ஸ்பீரியன்சஸ்லாம் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிட்டுருக்கீங்க. என்னை தாண்டி வந்து நம்மளோட பத்திரிகையாளர் நண்பர்களும் வந்து உங்ககிட்ட கேள்விகள் கேட்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இட்ஸ் டைம் ஃபார் த Q&A நவ். பட் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், உங்களோட க்வெஸ்சன்ஸை லயன் கிங் அதை பர்டெய்னிங் மட்டும் வந்து கேட்கும்படி நாங்கள் தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம். ஸோ ப்ளீஸ் யூ கேன் பிகின் வித் யுவர் க்வெஸ்சன்ஸ். இந்த மாதிரி ஒரு படம் நம்ம ஊரில் பண்ணுறதா இருந்தால் அதை யார் டைரக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், எந்த ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், யாரெல்லாம் பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உண்மையாக சொல்லணும்னா இந்த படத்தை நான் ஒத்துக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து பல 1000 கோடி செலவு பண்ணி தொழில்நுட்ப கலையோட உச்சத்தை தொட்டு ஒரு படத்தை எடுக்கிறப்போ நம்ம ஊரில் நம்ம நாட்டில் அந்த வாய்ப்பு எனக்கு வராதுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா அப்படி ஒரு படம் எடுத்துட்டா கூட என்னை வந்து தேட மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் ஒரு படம் எடுக்கிறப்போ உண்மையாக சொல்லணும் நம்ம அந்த கம்பேரிசனை விட்டுறணும். பிகாஸ் இது வந்து இன்னும் 20 இயர்ஸ்க்கு அப்புறம் 25 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஊரில் இந்த மாதிரி படம் வரலாம்னு வச்சுக்கோங்க. பிகாஸ் நிஜமாவே தொழில்நுட்ப கலையில் அவங்க அந்த லெவலில் முன்னேறி இருக்காங்க. அண்ட் முக்கியமாக பட்ஜெட் விஷயத்தில் வந்துட்டு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நடிகர்கள் கொடுத்த பட்ஜெட்டை விட படத்தில் போட்ட பட்ஜெட் தான் அதிகம். ஏன்னா அது சினிமாவுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம். ஸோ அப்படி ஸோ இந்த மாதிரி நம்ம ஊரில் எடுத்தால் யார் ஹோப்ஃபுல்லி யார் டைரக்ட் பண்ணாலும்
ஒரு நல்ல விஷயம் அரவிந்தையும் என்னையும் வந்து தேர்ந்தெடுத்து ரோபோவையும் சிங்கப்பூரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி பண்ண வச்சா இதே மாதிரி நல்லா வரும் நான் நம்புறேன். ராஜன் பிரதாப் வேறு சொல்லுங்கள். ஃபாரின் படத்துக்கு இந்த மாதிரி வெளிநாட்டுக்காங்க, தமிழ் சினிமாவில் வந்து தேவர் ராமநாராயணன்லாம் இந்த மாதிரி நிறைய படம் எடுத்தாங்க விலங்குகளை வச்சு. ஆனால் இப்போல்லாம் அந்த விலங்குகள் நலவாரியம் வந்து படமே எடுக்கிறது இல்லை. ஒரு தூணு காமிக்கினா கூட கிராஃபிக்ஸ்லாம் காமிக்கணும், ஒரு மீனை கூட கிராஃபிக்ஸ் காமிக்கிறாங்க. அந்த ஒரு இதே இல்லை, சுதந்திரமே இல்லை. அதை பற்றி என்ன நினைக்கிங்க? அது சுதந்திரம் இல்லைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அனிமல் ரைட்ஸ் லவர். ஸோ ஐ எம் அனிமல் லவர். நான் அனிமல் ரைட்ஸ்க்காக நிறைய பேசியிருக்கேன். அது வந்து ஒரு காலகட்டத்தில் அப்படிதான் படம் எடுத்துட்டு இருந்தாங்க, ரொம்ப அருமையான படங்கள் எடுத்தாங்க. பட் அது எடுக்கப்பட்ட சூழ்நிலைன்னா உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு வந்து அந்த சூழ்நிலை அனிமல்ஸை வந்து மிருகங்களை வந்து தப்பாக யாரும் ஹேண்டில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ரூல்ஸ்லாம் வந்திருக்கு. அதுக்கு தான் கம்ப்யூட்டர் கிராஃபிக் வந்துருக்குல்ல. ஸோ அந்த கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் வச்சே நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரத்தத்தை கூட தான் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு இல்லை, அந்த காலத்தில் நிஜமாவே சர்க்கரை போட்டு ரத்தம் பண்ணணும்லாம் நானும் வருத்தப்படுறாங்க. ஸோ காலத்தோடு நம்மளும் மாறிட்டு போயிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ எது நடந்தாலும் அதனால ஒரு நாலு முருகன் சந்தோஷமா இருக்குன்னா தப்பு கிடையாது. அப்படின்னு சொல்லி சார், நீங்கள் 20-25 வருஷம் ஆனாலும் சரி, 50 வருஷம் ஆனாலும் சரி, நீங்கள் ஹீரோ தான். ஏன் வில்லத்தனத்தில் கொஞ்ச நாளும் வாருவீங்க, உங்களுக்கு அது ஏன் வில்லத்தனம் பிடிச்சிருக்கு? ஒரு நடிகன் தான் எல்லாம் பண்ணணும், வித்தியாசமாக ஒரே மாதிரி பண்ணிட்டு இருந்தால் எனக்கே போரிடு. ஸோ ஸ்கார்லாம் பண்ணும்போது ஒரு நல்ல லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நம்ம இதுக்கும் என்ன சொல்ல செய்யாத ஸ்கிரிப்டில் வர ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வராத சில விஷயங்கள்லாம் நம்ம வெளிப்படுத்த முடியுதில்ல. என்னோட யூஸ் சொல்கிறேன் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட். ஸோ அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அரவிந்த்சாமி சார், சார் நீங்கள் ரியல் லைஃப் கேரக்டர் ஒரு படத்துக்கு டப் பண்ணுறதுக்கும் இப்போ ஒரு அனிமேஷன் கேரக்டர் டப் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க ஆஸ் அன் ஆக்டராக? நிறையா எனக்கு நார்மலாக இந்த மாதிரி அனிமேட்டட் ஃபிலிம்ஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பேசிடுவாங்க ஆர்டிஸ்ட், அதுக்கப்புறம் அதை அனிமேட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம திருப்பி இங்கே டப் பண்ணும்போது ஏற்கனவே அனிமேட் பண்ண தான் நம்ம டப் பண்ணோம். ஸோ அதோட சிங்க் பண்ணுறது, அந்த எமோஷன்ஸை வந்து என்ன அனிமேட் பண்ணியிருக்காங்களோ அது தகுந்தபடி நம்ம மாடுலேட் பண்ணி அதை வெளிப்படுத்தணும். ஸோ அண்ட் ஏற்கனவே லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டைமிங் உள்ள பண்ணோம், எனக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்கல்ல முன்னாடியே அந்த ஒரிஜினல் லாங்குவேஜில் இங்கிலீஷில். ஸோ நம்ம அதை மீறிலாம் போக முடியும். எனக்கு அந்த டைலாக் முடிஞ்ச உடனே அந்த ஸ்கோர் ஆரம்பிக்கும், இல்லை அந்த பேசும்போதே அந்த ஸ்கோர் ஆரம்பிக்கும். ஸோ அதே லெவல் மெயின்டைன் பண்ணுவோம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் அந்த லிமிட்டேஷன்ஸ் சொல்ல மாட்டேன், அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறது தான் சேலஞ்ச். ஸோ அதான் ஆல்சோ ஐ திங்க் டப்பிங்கிறது, டப்பிங் நம்ம இந்தியா இஸ் கிங் இன் டப்பிங், புரியுதா உங்களுக்கு? இப்போ வந்து ஜென்ரலாக அனிமேஷன்னா வந்து ஒரு ஆர்டிஸ்ட் அங்கே பேசி அவரோட முகபாவனையும் அவரோட பாடி லாங்குவேஜ்லாம் எடுத்து அந்த கேரக்டரில் அனிமேட் பண்ணுவாங்க. இது ஆக்சுவலாக அப்படி பண்ணல, இது வந்து கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ். ஸோ இட்ஸ் ரியல் அனிமல். நீங்கள் நிஜமாகவே ஒரு சிங்கம் ஒரு சிங்கமோ ஒரு ஒரு கீச்சரோ பேசுறது நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அதை டப்பிங், இதே வந்து நீங்கள் வந்து அவங்க ஊரில் போய் ஒரு படத்தை டப் பண்ண சொன்னீங்கன்னா அவங்களால பண்ண முடியாது. நமக்கு இதுதான் குழப்பு. நாங்கள் எங்கள் படத்துக்கே வந்து ஒரு மாதம் ஷூட்டிங் பண்ணிட்டு 3 மாதத்துக்கு அப்புறம் தான் டப்பிங் பேசுவோம். ஸோ அப்போவும் நாங்கள் சிங்க் பிடிச்சி தான் பேசணும். அது வந்து இதில் பிடிக்கிறச்சு அரவிந்த் சார் சொல்கிற மாதிரி சிங்க் பிடிக்கிறது ஒரு கஷ்டம் இருந்துச்சு. பட் டப்பிங் ஆஸ்டிஸ் பேசுறது நீங்கள் இவங்கெல்லாம் பேசுறது கேட்டிங்கன்னா அசந்துருவீங்க. இட்ஸ் லைக் அவங்க ஹாலிவுட்டில் இவ்வளோ நல்லா பண்ணியிருப்பாங்களாங்கிற லெவலில் இவங்க பேசியிருக்காங்க. நிஜமாக சொல்கிறேன், நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறச்ச டிமோன் பொம்பா ஆல்ரெடி பண்ணி முடிச்சிருந்தாங்க. ஐயோ இவங்க ரெண்டு பேருக்கும் நான் கவுண்டர் கொடுக்கணுமான்னு நான் பயந்துட்டேன். பிகாஸ் அவ்வளோ பர்ஃபெக்ட், ஒரு சின்ன அசைவு கூட விடாமல் இவங்க டப்பிங் பண்ணி வச்சுருப்பாங்க. அது நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக கை வந்த கலர். ஸோ தட்ஸ் தி பிக் டிஃப்ரென்ஸ் இந்த டெக்னாலஜி. ஃபோர் அரவிந்த் சார், ஹலோ சார், பார்த்துட்டோம்னா சிம்பிளாக சொல்லணும்னா இட்ஸ் அ கமிங் ஆஃப் ஏஜ் ஸ்டோரி ஆஃப் சிம்பான்னு சொல்லலாம். அண்ட் நீங்கள் ப்ளே பண்ணப்போ 25 இயர்ஸ் பேக் இட் வுட் ஹவ் பீன் அ வெரி ஜாலி கைண்ட் ஆஃப் கேரக்டர். பட் இப்போ கம்பேர் பண்ணுறப்போ திஸ் கைஸ் அ வெரி ரூத்லெஸ் கேரக்டர். அண்ட் அதில் அந்த ரக்கட்னஸ் நீங்கள் வாய்ஸில் கொண்டு வர இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சேஞ்ச் ஆஃப் வாய்ஸ் டோன்ஸ் ஃப்ரம் சிம்பா டு ஸ்கார், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். மோர் தென் த வாய்ஸ் சேஞ்ச், அந்த சொன்ன மாதிரி அந்த கன்னிங் அந்த சூழ்ச்சி அதெல்லாம் வந்து வெளிப்படுத்தணும் இல்லையா? ஸோ அது லைக் என்ன சொல்கிறது, ஒரு அக்ரெசிவாக இல்லாமல் எங்கே அக்ரெஷன் இருக்கோ எந்தெந்த சீட்டில் அக்ரெஷன் தேவையோ அது பண்ணுறோம். பட் அது தவிர அவன் பேசும்போதே அது ஏதோ இவன் மனசில் வேறு ஏதோ வச்சுட்டு பேசுகிறான்ற ஒரு ஒரு ஃபீலிங் கொண்டு வரணும். அதான் என்னோடய நோக்கமாக இருக்கும் எனக்கு அந்த ஸ்டாரோட கேரக்டர் அது மாதிரி. ஸோ அந்த மாடுலேஷன் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். சார், மனிதர்கள் எல்லாமே விலங்குகள் என்ன அப்படி படிப்படியாக வந்தாங்க,
ஒவ்வொரு மனுஷக்குள்ளேயும் ஒவ்வொரு மிருகத்தனம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், நல்ல விலங்கு இருக்கும் கெட்ட விலங்கு இருக்கும். இப்போதைக்கு உங்கள் லைஃப்பில் என்ன மாதிரி இது தனம் இருக்குது, மிருகத்தனம் மாதிரி இருக்குது, எது அதிகமாக இருக்குன்னு நினைக்கீங்க? ஒவ்வொரு மனுஷக்குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மிருகத்தனம் இருக்கும். சில அவங்க சிங்கம் மாதிரி இருப்பாங்க, புளி மாதிரி இருப்பாங்க, சிறுத்தை மாதிரி வேகமாக ஒன்றுமாங்க, குதிரைன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இருக்கும் உங்கள் லைஃப்பில், உங்கள் நிஜ லைஃப்பில் எந்த மிருகத்தனம் கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நாய் மாதிரி லாயல்ட்டி. அதே சித்தார்த் சார், உங்களுக்கு என்ன டக்குன்னு இப்படி கேட்டீங்க? இல்லை, ஆக்சுவலாக எனக்குள்ள நான் ரொம்ப அடம் பிடிப்பேன். அது எந்த அனிமலுக்கு ரொம்ப பொருந்தும்னு தெரில எனக்கு, பட் அந்த மிருகத்தனம் கொஞ்சம் அதிகம், ரொம்ப அடம் பிடிக்கிற. அது கொஞ்சம் அது குறைய மாட்டேங்குது. ஸோ இந்த வயசுலையும் எந்த வயசுலையும் அடம் பிடிக்கிறது எந்த மிருகம் அதிகமாக அடம் பிடிக்குங்க? எல்லா மிருகமும் அடம். அப்போ மிருகத்தனம் அதிகமாக இருக்குன்ற மாதிரி சாஃப்டாக சொல்லு. சிங்கமணி சார், அந்த கிணா கேரக்டருக்கு இப்போ பேசுறதுக்காக அழைச்சிட்டு போன போது அதை பார்த்ததும் உங்களுக்கு என்ன தோணுச்சு? இது என் பையன்கள்லாம் அந்த படம், அந்த கிராஃபிக்ஸில் படம்லாம், அந்த படம்லாம் பார்த்துங்க. இன்னைக்கு டீம் ஒன்றோடனே நான் வேறு ஏதோ ஒன்று நினச்சேன். அப்புறம் அந்த டப்பிங்கில் தான் சார், அந்த வந்து பார்த்தீங்களா குட்டி உண்டு, அதுதான் நீங்கள் பேச போகிறீங்க. அந்த விலங்கவே நம்ம கண்ணில் பார்க்க முடியல. இனி அது பேசுறது எப்படிடா பேச போகிறோம் அப்படிங்கிறதா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் அவங்க ரொம்ப ப்ரிப்பேராக வச்சுருந்தாங்க, அந்த டீம் ஒன்று அந்த கேரக்டர். பட் எனக்கு இதுக்கு பேசுகிற இது நல்லா எப்படி இருக்கும்னு தெரியலங்க. ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் டேவை போகையிலே அக்கூனா மட்டாட்டா அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை பிடிக்கிறதுக்கு எனக்கு ரெண்டு நாள் ஆச்சு. என் மகன் சொன்னான், அக்கருண்ணா அப்பா அக்கூனா அந்த மேடம் எவ்வளோ தடவை கத்துறாங்க, பிடிச்சி பேசி தொலைங்கண்ணா அக்கூனா இல்லை போகிற அக்கூனா. உள்ளே ஒரு கிளாஸ் நடந்தது, இவங்க எட்டி பார்த்து அவங்க யாரும் கூட பேசு, என் மகன் கூட பேசு. அப்புறம் மட்டாடா வரமாட்டேங்குது. நம்ம இந்த தென் மாவட்டத்து படமாக பண்ணி பண்ணி அப்படியே பேசி இதெல்லாம் வரமா. அப்புறம் இடையில அந்த சாங் வேறு வரும், பாட சொல்லிடுவாங்கன்னு பயந்துட்டேன். இதில் வேறு இறங்கி பாட சொல்லிடுவாங்களோ, கையில் காசு வேறு வாங்கியாச்சு, அதெல்லாம் பாடலாம் முடியாதுன்னு கட்டி வச்சு அடிப்பாயிடும் அப்படின்னு. ஸோ இந்த டீம் ஒன்று, அது வந்து கேரக்டர் டப்பிங் படம் ஃப்ரெண்ட்ஸுக்காகவே வாழ்ற ஒரு கேரக்டர். டப்பிங் படங்கள்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு அடிச்சுட்ருப்பாங்க, அதெல்லாம் இது இருக்குமா சார்? டப்பிங் படமா? தெலுங்கு டப்பிங்கெல்லாம் தமிழில் பார்த்துருக்கீங்களா? இந்த தோட்டம் இந்த எஸ்டேட்டெல்லாம் நம்மளோட சொந்தம் தான், பார்த்தா பயக்காடாக இருக்கும். இந்த எஸ்டேட்டு பூரா நம்மளுக்கு சொந்தம் தான் அப்படின்னு, எது எங்கடா எஸ்டேட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தா அது ஒவ்வொரு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு குழம்பு ஊற்றுவாங்க. ஹீரோ குழம்பு ஊற்றுனா அந்த குழம்பு எடுத்து அந்த சோறு எடுத்து சாப்பிடையில் கும்பு மாதிரி ஒன்று வரும். என்னடா பார்க்குற நீ, ஆசையாக வளர்த்த மாட்டேன் கொண்டு போய் கொண்டு வச்சு குழம்பு வச்சு போட்டுக்கோ சாப்பிட்டோம். அப்படி என்ன பேசினாங்க தெரியும். அதாவது வேறு டப்பிங்லேருந்து நம்ம தமிழில் பேசணும்னா யார் ஒரு செகண்டுக்கு ஏழு வார்த்தை பேசுகிறாங்களோ அவர் தான் தகுதியான எல்லாம் பேசிடுவாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் ஒரு அழகான ஒரு ஒரு ஃபிலிம் த லயன் கிங். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இது ஒரு நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். என்னதான் இதை வந்து ஒரு அனிமேஷன் ஃபிலிமாக இருந்தாலும் அவங்க ஒரு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் அதெல்லாம் இருக்குது, கொஞ்சம் வெஸ்டர்ன் அந்த ஒரு டோன் இருக்கும். ஸோ அங்கே நம்மளோட காமிக்கல் எக்ஸ்பிரஷன் அந்த டயலாக் டெலிவரி அது எப்படி உங்களுக்கு சேலஞ்சிங் இருந்தது? ஆக்சுவலாக அந்த சவுண்ட் இன்ஜினியர்கிட்ட நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு, பொதுவாக நம்ம ஆங்கில படத்தை வந்து தமிழாக பண்ணுவாங்க, அதில் நீங்கள் டைட்டானிக் ஜுராசிக் பார்க் மாதிரி படங்களை பார்த்தீங்கன்னா அவங்க வாய்ஸு வித்தியாசமாக நான் கொடுத்துருப்பாங்க. இது எனக்கு ரொம்ப பொதுமையாக இருக்குது, சத்தம் போடாதீங்க, அதுக்கு மோட்டோ சக்தி அதிகம் இப்படி பேசலாம்னு கேட்டேன். எங்களுக்கு வந்து ரொம்ப சங்கர் வாய்ஸ் அதில் வேணுங்கன்னு சொன்னதுனால எனக்கு அப்போ அவருக்கு பிடிக்கிறது கூட ரொம்ப கஷ்டம். பட் எனக்கு என் சைஸுக்கு ஏற்ற மாதிரி இருந்ததுனால அது எங்கே வாயை திறக்குது, எங்கே திரும்பி பார்க்குது, அதோட இன்னோசன்ட் கேரக்டர்னு அதுக்கேற்ற மாதிரி பேசிக்கலி நம்ம நிறைய வெரைட்டியான பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி நம்ம பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் டப்பிங் வந்து ஈஸியாக இருந்தது, நல்லா இருக்கும். சார், ஒரு படத்துக்கு சினிமாக்கு எவ்வளோ ப்ரொமோஷன் முக்கியன்னு நல்லா தெரியும். இது எங்கேயோ எடுத்த போதான் ஏதோ நாட்டுக்காரங்க இந்தியாவுக்கு கொண்டு வந்து அதை தமிழில் எடுத்து பண்ணி பெரிய பெரிய ஹீரோ வச்சு தாஜ் ஓட்டு வச்சு இவ்வளோ ப்ரொமோட் பண்ணிங்க. தமிழ் சினிமாவில் நிறைய ஹீரோ ஹீரோயின் பல கோடி சம்பளம் வாங்கினாலும் ப்ரொமோஷனுக்கு வரமாட்டாங்க, அது எங்கள் வேலை இல்லைங்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கும்? நீங்கள் என்ன எவ்வளோ வருஷம் பார்த்துட்டு இருக்கீங்க சார்? நான் ப்ரொமோட் பண்ற அளவுக்கு எந்த ஹீரோ எந்த படத்தை தொட்டு ப்ரொமோட் பண்ணுவாங்களா? நான் காமனா கேட்டதுக்கு இந்த கேள்வி கேட்குறீங்க. எங்க கேட்கணுமோ அதை கேட்காதீங்க, எங்க கேட்க கூட அங்க வந்து கேட்டுருங்க. ஸோ பொறுப்பான நல்ல நடிகர்கள் எல்லா படத்துலையும் இருக்காங்க, நாங்கள் எல்லாரும் வந்து படத்தை ப்ரமோட் பண்ணுவோம். இந்த படத்தில் நான் வந்து பேசுறது மட்டும் இல்லாமல் ரெண்டு பாட்டும் பாடியிருக்கேன், அதையும் தியேட்டரில் கேட்டு மாதிரி அடுத்த பாட்டு நல்ல கேள்வியாக கேளுங்க. ஓகே.
தேங்க்யூ, இதோட முடிச்சுக்கலாம்.